அமுதவாணன் தன் தாத்தாவுடன் சென்ற இடம், தன் தாத்தாவோட அவன் எங்க போனான், கடைத்தெரு, பக்கத்து ஊர், வாரச்சந்தை, திருவிழா. அப்ப எதுக்கு போனா? வாரச்சந்தை. வாகட்ட கால் வாங்கணும். வாரச்சந்தை. ஓகே, இந்த டேஸ்ல எடுத்து எழுதிக்கிங்க புக் இருக்கிறவங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. யானை கொரு, கொருன்னு இருக்குது, கோ. யானை கொரு, இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது யானை கூட்டல் கொரு, யானை கூட்டல் ஒரு, யானைக்கு கூட்டல் ஒரு, யானை கூட்டல் கொரு. அப்ப என்ன வரும் அப்படின்னா, யானைக்கு கூட்டல் ஒரு ஓ வரணும். ஓகேங்களா? ஓ சுழிக்க கூடாது. யானை கொரு அப்படிங்கறத பிரிச்சு எழுதம்னா யானைக்கு கூட்டல் ஒரு. அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க. தேடுவன் பழச்சாறு, இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பழம் கூட்டல் சாறு, பழ கூட்டல் சாறு, பழ கூட்டல் இச்சாறு, பழ கூட்டல் சாறு. என்ன வரும்னா பழம் கூட்டல் சாறு. ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட். நாய் குழைக்கும், இங்க குறைக்கும், குழைக்கும், குறைக்கும், கொலைக்கும். ஓகேங்களா? இது என்ன வரும்னா குறைக்கும் தான் வரும், இந்த கால் வாங்குறரா தான் வரும். நாய் குறைக்கும். ஓகே, நாய் குறைக்கும். அடுத்தது ஆசி, இச்சொல்லின் பொருள், புகழ்ந்து, மகிழ்ந்து, இகழ்ந்து, வாழ்த்து. ஆசி அப்படின்னா ஆசி வழங்குறது அப்படின்னா வாழ்த்து, ஆசினா வாழ்த்து. ஓகே, கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக. வாரம் கூட்டல் சந்தை, இம் எடுத்துட்டு இச்சு போடணும். வாரச்சந்தை, இம் எடுத்துட்டு இச்சு போடணும். வாரச்சந்தை. பழைமை கூட்டல் மொழி, அப்போ பழமொழி. பழமை கூட்டல் மொழி, பழமொழி. ஓகே, இதை சேர்த்து எழுத சொன்னாலும் பிரிச்சு எழுத சொன்னால் பழமொழியை பிரிச்சு எழுதுனா இப்படிதான் எழுதணும், மை வரணும். இந்த மாதிரி நம்ம பழைமை கூட்டல் மொழின்னு பிரிச்சு எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்போ ஒன் மார்க்ஸ் நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ க்வெஸ்சன் ஆன்சர் அப்புறம் சொல்கிறேன், ஒன் மார்க்ஸ் பார்க்கலாம். பழமொழியை நிறைவு செய்க. யானைக்கு ஒரு காலம் வந்தால் இங்கே என்ன வரணும்? பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு நீங்கள் எழுதணும். புக்கு இருந்தால் எடுத்து எழுதிக்கிங்க. பூனை இக்கொரு, பூனைக்கொரு காலம் வரும். அடுத்தது குறைக்கின்ற நாய் கடிக்காது. இங்கே கடிக்காதுன்னு கொடுத்துட்டாங்க, நாம் என்ன எழுதணும்? குறைக்கின்ற நாய் கடிக்காது. ஓகேங்களா? குறைக்கின்ற நாய் வந்து குறைக்கும் அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். குறைக்கும், குறை நாய். ஓகே, அடுத்தது தேடு. நாயை கண்டால் என்ன பழமொழி வரும்? கல்லை காணோம். கா இல் லை இக் கல்லை கா நோ இம் காணோம். அடுத்தது கல்லை கண்டால், இதே தான், நாயை காணோம்னு எழுதணும். நாயை கண்டால்னு எழுதக்கூடாது, கல்லை கண்டால் நாயை காணோம். ஓகேங்களா? அடுத்தது ஆற்றில் போட்டாலும், நம்ம எப்படி போடணும்? ஆற்றில் போட்டாலும் அளந்து போடணும். ஓகேங்களா? நம்ம மனநம் செய்து படிக்கக்கூடாது. இதுக்கு மீனிங் வந்து என்ன பண்ணணும், பொருள் மீனிங் தெரிஞ்சு அதை படித்து இது பண்ணணும். ஓகேங்களா? மனப்பாடம் செய்யாமல் மீனிங் தெரிஞ்சு படிக்கணும். அதுதான் அகம்னா உள்ளே போடுறது, மனசுக்குள்ளே போடுறது. ஆற்றில் போட்டாலும் அளந்து போடணும். ஓகேங்களா? அடுத்ததே இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். படித்தும் பாடியும் மகிழ்க. அச்சம் இல்லாதவன் தானே அம்பலம் ஏறுவான் தேனே, ஆவும் தென்னையும் தானே ஐந்தே வருடம் பலன் தரும் மானே. எஃகு போல இரும்பு, எஃகுனா இரும்பு, எஃகு போல தானே உறுதியாய் இரு தேனே. எஃகு மாதிரி நல்லா உறுதியாக இருக்கணுமா. மூத்தோர் சொல் தானே பழமொழிகள் ஆகும் மானே. பெரியவங்க சொல்கிறதெல்லாமே பழமொழி, அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும், அது பிரகாரம் நடக்கணும். ஓகேங்களா? அச்சம் இல்லாமல் இருக்கணும். அச்சம் இல்லாதவன்னா அம்பலம் ஏறுவான் தேனே. அம்பலம்னா பெரிய ஒரு இதுக்கு பயமில்லாத இருந்தால் தான் நம்ம ஒரு ஸ்டேஜ் ஏறி பேச முடியும், நல்லா இது பண்ண முடியும். அதுதான் அச்சம் இல்லாதவன் தானே அம்பலம் ஏறுவான் தேனே,
ஆவும் தென்னையும் தானே ஐந்தே வருடன் பழம் தரும் ஆனை எஃகு போலதானே உறுதியாய் இரு தேனே மூத்தோர் சொல்தானே பழமொழிகள் ஆகும் ஆனை இதை நல்லா ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுத்து பாருங்க ஓகேங்களா ஓகே இந்த ஒன் மார்க்ஸ் மேம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுறேன் ரெண்டு ஒன் மார்க்ஸும் எழுதி உங்கள் கிளாஸ் மிஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட்